பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் அன்ப குழந்தையே எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன் உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன் உன்னை மிக விரைவில் வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன் அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறேன் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துவது என்று உன்னுடன் நான் இருந்து அதை பயிற்றுவிக்க போகிறேன் உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களையும் அறிவேன் உன்னை பின்னுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன் உன்னுள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தீயாய் எரிவதை பார்க்கிறேன் ஆனால் அது விதி என்னும் காற்றால் அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருக்கிறது உன்னை பக்குவப்படுத்த உனக்கு சில உலகியல் நடைமுறையை புரிய வைப்பதற்கு நான் போடும் விளையாட்டு அதில்தான் நீ இப்போது உள்ளாய் அதில் போராடி அழுகையும் துன்பமும் வந்த போதிலும் என் நாமத்தை உச்சரித்து நிலை பெற்று உறுதி பூண்டாய் என்னிடம் என் குழந்தையாகவே ஆகிவிட்டாய் மாயையும் விதியும் உன்னை ஆட்டிவிக்கும் போதும் நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கிறது இனி உன்னை கலங்க வைக்க மாட்டேன் உன்னுள் முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம் காட்டுத்தீயாய் உருவெடுக்கும் அதை எதனாலும் அணைக்க முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் என்னை உணர்வாய் நீ என்னை சாயப்பா என்று அழைக்கும் போது உன் மனதில் எழும் அன்பு என் மனதில் அபரிமிதமாக அதிகரித்து விட்டது என் குழந்தையின் கையை நான் பிடித்திருக்கிறேன் பிறகு எப்படி உன்னை விட்டு நகர்வேன் நீ என் குழந்தை நம்பிக்கையின்றி மனம் ஒப்பாமல் நீ செய்யும் செயல் எதுவாயினும் அது நிறைவேறுவது கடினம் தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ நம்ப மறுக்கிறாய் ஆனால் அதற்காக நீ செய்யும் செயல்களையே நம்பாமல் செய்தால் எப்படி எனது பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க நான் விட்டு விடுவேனா நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே உன்னை கைவிட மாட்டேன் நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் உலக அனுபவங்களை எடுத்து பார் இந்த எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்பார்கள் அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்று பார் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி எதுவும் நடக்காது உன் நிழலாக என்றும் உனக்காக நான் இருக்கிறேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என்றும் உன்னை கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனைகளை அளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை காப்பேன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன் என்றுமே உன்னை அஞ்ஞானத்தில் வீழ்ந்து மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து
நீதி மாறாமல் வாழ வைப்பேன். உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன். இன்ப துன்பம் ஏற்ற தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மன மகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு அழைத்து கொள்வேன். நீ எந்த விதத்தில் எந்த வடிவத்தில் எந்த உறவு முறையில் வணங்கினாலும் உன் முன்னே காட்சி கொடுப்பேன். என்னிடம் சரணாகதி அடைந்தவனை இப்பிறவியிலேயே புண்ணியங்களை செய்வித்து பாவங்களை கரைத்து புண்ணிய லோகத்தில் அமர வைப்பேன். என்னை என்றும் நம்பிக்கையோடு வணங்கி வருபவனை என்றும் கைவிட மாட்டேன். நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலை குலைய வைத்துள்ளது. உன் முகத்தில் ஒரு கலவரம், நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதா என்று, நம்மை இதே நிலையிலேயே சாய் வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது. இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது. நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனா என்ன? அப்போது ஏன் தீர்வை தரவில்லை என்று தானே கேட்கிறாய்? தீர்வுகளை உருவாக்க நானே உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன். என்னை தூற்றுபவர்களுக்கே நன்மைகள் செய்யும் போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளை உனக்கு நான் செய்ய மாட்டேனா? ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது. அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது. ஏனெனில் நான் கொடுக்க போகும் தீர்வு நிரந்தரமானது. சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என்று தோன்றும். ஒன்றை புரிந்து கொள், நடப்பதை மட்டுமே நான் உனக்கு கூறுவேன். உன் பாபா உனக்கு கூறியது நிச்சயம் நிறைவேற்றுவேன். உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாயிருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்றும் அதை மறவாதே. உன் மனம், புத்தி, எதிர்மறை சிந்தனை, பயம், கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகள் கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களுடன் வந்தடையும் நாள் தொலைவில் இல்லை, மிக மிக அருகில் வந்துவிட்டது. நான் உன்னோடுதான் இருக்கிறேன், எங்கும் எப்பொழுதும் என்றும் என்றென்றும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.